வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். உத்தரப்பிரதேசத்தில் நடுரோட்டில் நாற்காலியை போட்டு உட்கார்ந்து ரவுடி ஒருவர் ரவுசு செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் பூத்துக்கு முன்பு போக்கிரித்தனம் செய்த சவுண்ட் பார்ட்டி மீது லாரி உரசியதில் நூலிழையில் உயிர் தப்பினார். நடந்தது என்ன? காட்சியில் வடிவேலு சலம்பல் செய்வது போன்று உத்தரப்பிரதேசத்தில் லோக்கல் ரவுடி ஒருவர் நடு ரோட்டில் சவுண்ட் கொடுத்துள்ளார். போலீசார் பொறுமை காத்து நிலையில் லாரி டிரைவர் ஒருவர் ரவுடியை தட்டிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் பகுதியில் திடீரென மழை பெய்ததால் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மழை ஓய்ந்து டிராபிக் கிளியர் ஆன நேரத்தில் லோக்கல் ரவுடி ஒருவர் நடு ரோட்டில் நாற்காலியை போட்டு உட்கார்ந்து அலப்பறை செய்துள்ளார். அந்த ரவுடி சாலையையே ஓய்வறையாக நினைத்து ஒய்யாரமாக அமர்ந்திருந்ததால் மீண்டும் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரம் என்பதால் நடு ரோட்டில் சேர் போட்டு தெனாவட்டாக அமர்ந்திருப்பவர் லோக்கல் ரவுடி என்பது வாகன ஓட்டிகளுக்கு தெரியாமல் போனது. இருந்தபோதும் நமக்கு ஏன் வம்பு என்ற நினைப்பில் அனைத்து வாகனங்களும் ஒதுங்கியே சென்றன. ஆனால் அவ்வழியாக வந்த சரக்கு லாரி ஒன்று சரக்கு போட்டவர் போன்று அமர்ந்திருந்த ரவுடியை லேசாக உரசி சென்றது. இதில் நாற்காலியின் கால்கள் உடைந்து சரிந்த போதும் நல்வாய்ப்பாக அந்த சவுண்ட் பார்ட்டி நூலிடையில் உயிர் தப்பினார். போலீஸ் பூத் முன்பே நடுரோட்டில் நாற்காலியை போட்டு அமர்ந்து ரவுடி ஒருவர் ரவுசு செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.